என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனா எங்களுக்கு வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரியும் ஜீவா மாதிரி புருஷாமையா தான் எதிர்பார்க்கறோம் வரதெல்லாம் பாக்கி லட்சுமி கோபி மாதிரியே இருக்கு அடுத்து மண்டடியே போறேன்னு பாத்துக்கிட்டிருக்கலாம்னா இருக்கு கோபியே குற சொல்லாதம்மா என்ன அந்த பாக்கியா கட்டி ராதிகா கட்டி அவன் பட்டு லோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எல்லாம் பெரிய கஷ்டம் அதெல்லாம் உனக்கு தெரியாது உனக்கு என்னங்க மிஞ்சி மிஞ்சி பேனா உங்களோட சந்தோஷம் என்ன உங்களை சந்தோஷம் கரெக்டாக 12 மணிக்கு போய் டாஸ்மாகில் நின்று ரம்மு ஜின்னு வாங்கி 5000 6000 மானிட்டர் நெப்போலியன் பா ஸ்காட்சு பக்காடி ஓல்டு மங்கு நெப்போலியன் அப்புறம் 18-48 அட்டன்சன் ஒரு புது பிராண்ட் வந்திருக்காமல அப்படியா ஏமா இது அந்த பொண்ணு பேக் தானே ஒன்றே இல்லைடா ஆனால் ஒன்றே இல்லை அதில் ஆயிரம் பேசுவோம் பேசுமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அதிகபட்ச ஆசையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய எல்லா ஆசைகளும் இந்த காலத்தில் பெண்கள் எப்படி எங்களுக்கும் லிமிட் தெரியுங்க எங்களுக்கும் எங்கே போனோம் எங்கே போனோன்னு எங்களுக்கும் லிமிட் தெரியும் ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு ஒழுங்காக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் டீச்சர் தானே ஒரு இங்கிலீஷ் டீச்சரு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் பேசுகிற பேச்சாது அட்டென்ஷன் பக்காடி நெப்போலியன் பா உனக்கு ஞாபகம் அது பாருது இங்கே பாருங்க இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறிக்கிறோம் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த காலத்துல ஏன் தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு இல்லடா ஆமா தானே எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா சூப்பர் ஆமா நானும் டீச்சருங்க ஆன்லைன் கிளாஸ் நானும் எடுத்தேன் எனக்கு டென்ஷனா தாங்க முடியல இவன் கிளாஸுக்கே வரமாட்டான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க பாருங்க உங்க பையன் கிளாஸுக்கே வரமாட்டான் ஒழுங்கா சொல்லி வைங்க எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டேன் எக்ஸாம் வருது நான் சொல்லிட்டேன் என்ன நினைச்சானே தெரியலங்க அடுத்த நாள் அவன் கிளாஸுக்கு வந்துட்டா ஒரு பையன் கிளாஸுக்கு வரல எல்லாரும் அவன் மட்டும் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துட்டாங்க ஏமா நீ கிளாஸ் எடுக்கிற எல்லா நாளும் பசங்க வந்தானுங்க ஆனா அன்னைக்கு ரமேஷ் மட்டும் தான் வர்றான் ஆமா மத்தவன் எவனும் வரல நீங்க டீச்சர் அவன் 8th படிக்கிற ஸ்டூடண்ட் ஆமா 8th ஸ்டாண்டர்ட்ங்க ஓகே எல்லாம் தெரிஞ்ச பையன் தான அவன் 8th படிக்கிற பையனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்ச பையன் அவன் காணுறவன் எப்படி அவங்க ஆளு உசார் பண்ணிட்டீங்க இந்த சிக்னல் கட்டற நான் பார்த்து தான் நகறேன் எல்லாம் அங்க உட்கார்றான் 8th படிக்கிற பையன் ரமேஷ் எல்லாம் தெரிஞ்ச பையன் அந்த மாதிரி சேட்டை பண்ணலாமா நான் சரி நீயாவது கிளாஸ்க்கு வந்து சந்தோஷம்டா இங்க பாரு ரமேஷ் எக்ஸாம் வருது நான் சொல்ற பாடத்தெல்லாம் நோட் பண்ணிக்க ஏதாவது தெரியலனா என்கிட்ட டேட் டவுட் கேட்டுக்கடான்னு சொன்னேன் இதுல ஏதாவது தப்பு இருக்கா அவன் கேட்டான் மிஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டான் எனக்கு எல்லாம் தெரியும்டா நான் டீச்சர்டா ஒழுங்கா பதில் கேள்வின்னு தான் கேளுன நிஜமாவா மிஸ் தெரியுமா மிஸ் அப்படின்னா டேய் நான் இப்படி சொல்லிட்டா நான் டீச்சர்டா எனக்கு எல்லாம் தெரியும் கேளுடா அப்படின்னு அவன் என்ன பார்த்து என்ன கேட்டான் என்ன கேட்டான் புரியல இல்லை இந்த அம்மா 8th படிக்கிற டீச்சரு ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துக்கிறான் ரமேஷ் எல்லாம் தெரியுண்டான் நாங்கள் அந்த அம்மா அவன் எனக்கு உங்களுக்கு தெரியுமா டீச்சர்னு கேட்டான்னா கட்சியாக என்ன பண்ணான் நான் கேட்டான் அவன் தெரிதான்னு கேட்டான் நீ பேசுமா நீ நான் எதுவும் தப்பாலாம் சொல்லி எப்படி கேட்டான் எனக்கு என்னம்மா நான் தீர்ப்பு சொல்லலாம் நீ பேசுமா நீ பேசுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை ஆயிடுச்சுமா உங்க மனைவிக்கு ஒரு மணிக்கு மேல அதுக்கு பைத்தியம் முடிச்சிருமோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்க மனைவிக்கு ஆயிடுச்சே கல்யாணம் ஆயிடுச்சே சூப்பர் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு செப்டம்பர் 19 உங்க மனைவிக்கு அன்னைக்குதாமா ஒரே நாள் தாமா ஒரே நாள்லயா ஆமா அப்படியே கல்யாணம் பண்றீங்க சூப்பர் சரி உங்களுக்கு எத்தனை பசங்க 3 பசங்க உங்க மனைவிக்கு எனக்கு 3 அவளுக்கு 3 மொத்தம் 6 அப்படி வராத இல்லையா மாமா 3 தாமா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எத்தனை பசங்க 3 தாமா அப்ப உங்க மனைவிக்கு ரெண்டு பேரும் சேர்த்தாமா 3 புள்ளிங்க ஏங்க இத்தனை பேர் முன்னாடி பூங்காவனத்தா அம்மா கோவில் முன்னாடி இப்படியா போய் சொல்லுவீங்க உங்களுக்கு 3 பிள்ளைங்கனா உங்க மனைவிக்கு 4 பிள்ளைங்க எப்பரா சொல்றே அப்பா சத்தியமா சொல்றேங்க எப்படிமா இனிமே பட்டிமன்றம் வர மாட்டேன் வீட்டு வாசல்ல செக்யூரிட்டி உட்கார்ந்து எப்படி இருக்கு பத்தியா ஏங்க எல்லா மனைவிமார்களுடைய மடியில தவிர முதல் குழந்தைய புருஷன் தாங்க உங்களை சேர்த்துதான் 4 குழந்தை எந்த காலம்
இப்போ நீங்க அந்த தீர்ப்பு வந்து எங்க பக்கம் தான் கொடுக்கணும் நான் வந்து இது ஏன் சொல்றேனா இந்த பாண்டியன் தெரியுமா ஐ மீன் மதுரை தெரியுமா நான் தான் பாண்டி மன்னன் வச்சு செய்தியே சொன்னேன் கோபுரத்துல எஸ் பாண்டிய மதுரை தெரியும்ல தெரியும் எல்லாருமே மதுரை தெரியுங்க மதுரை ஆண்டது பாண்டிய மன்னன் ஆமாவா இல்லையா ஆமா கரெக்ட்டா கண்ணகிக்கு தப்பா தீர்ப்பு சொல்லிட்டேன்னு உட்கார்ந்த இந்த சார்ல செத்து போயிட்டானா அவனுக்கு வெக்கமான சூடு சொன்னா அவன் செத்தான் அவன் மானசங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவன் அவன் செத்தான் நான் ஏன் சொல்றேனா நடுவர்களே இப்ப நீங்க அந்த பக்கம் எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க அறிவாளி அவங்க தோத்துருவாங்க அவங்க முட்டாள் முட்டாள் இப்ப இவங்க பக்கம் நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க அறிவாளி நாங்க தோத்துருவோம் நாங்க முட்டாள் நாங்க ஜெயிச்சா நாங்க அறிவாளி அறிவாளி நாங்க தோத்தா முட்டாள் முட்டாள் எங்களை அறிவாளி என்று சொல்ல ஒரு அறிவாளியால் தான் முடியும் எங்களை முட்டாள் என்று சொல்ல இன்னொரு முட்டாளால் தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்